ரொம்ப வருஷமா இருக்கு, ஒரு 10-15 வருஷமா இருக்கு. நான் சின்ன வயசு குழந்தையில இருந்து இருக்கு அதை தான் சாப்பிட்டுருக்கேன். ஐயோ நல்லா இருக்குடா கேக்கு. என்ன கோவையா? வணக்கம் மக்களே, இது உங்கள் பி கே பழைய கஞ்சி, நான் உங்கள் கார்த்திக் சஞ்சய். ரொம்ப நாளாக வந்து என்ன நீங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க, அதாவது வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணலை. ஸோ இன்றைக்குமே வந்து பெருசாக வந்து வீடியோ போஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. ஒரு சின்ன வந்து ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் தான், அதாவது நம்மளுடைய சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆனதுக்கு இவங்க ஒரு முக்கியமான காரணம்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பழனி அப்படின்ற நம்மளுடைய நண்பர்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து பர்த்டே. ஸோ நாங்கள் எப்போவுமே வந்து இந்த மாதிரி பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பண்ணது கிடையாது பெருசாக. ஸோ இன்றைக்கி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம பழைய கஞ்சியில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம், அதாவது மோர்தானா டேம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துக்கு வந்து கம்பல் பண்ணதே இவங்க தான், பழனி தான். அதெல்லாம் வந்து 100K மேலே வியூஸ் போச்சு. அது மூலியமாக தான் வந்து நம்மளை வந்து மானிட்டைசேஷன் அப்படின்றதும் என்னேபிள் இருக்குது. ஸோ அவங்களுடைய செலிப்ரேஷன் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதாவது சின்ன விஷயம், அதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னும் போது மற்றவங்களுடைய சஜஷனை எடுத்துக்கணும் அப்படின்றது வந்து பழனிக்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா அவ்வளோ தூரம் நாங்கள் வந்து போனோம், அதாவது மோர்தானா டேம் கிட்ட வரைக்கும் நாங்கள் போனோம். ஸோ எதுக்குடா அங்கே மோர்தானா வரைக்கும் போனோம், பயந்துட்டு இருந்தோம். சரி ஓகே இருக்கட்டும், பரவாயில்ல, இந்த இடத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சது பழனி தான். ஸோ இன்றைக்கி வந்து பழனியை தான் நம்ம வந்து கேக் கட் பண்ண போகிறாங்க. ஸோ அதை தான் வந்து இந்த ஒரு மொட்டை காட்டில் உட்காந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்களேன், இடம் இல்லாமல். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு ப்ரோ. சரி பழனி, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. சரி சொல்லுங்க, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார் கூப்பிட்டாரு, வாங்க ப்ரோ பக்ரீத் பண்ணி செலிப்ரேஷன் பண்ணலாம். சரி செலிப்ரேஷன் பிரியாணி தான் நினைச்சா பார்த்தா இங்க கேக் வாங்கிட்டு வச்சுட்டு இருக்காங்க, எனக்கே தெரியாத. அங்க பாருங்க எல்லாரும். சரி எதிர்பார்த்தீங்களா? இல்ல நான் எதிர்பார்க்கல, சத்தியமா எதிர்பார்க்கல, நாங்களுமே எதிர்பார்க்கல, எதிர்பார்க்கல எதுவுமே நானு. சோ நாங்க 4 பேர் இருக்கிறதுனால சின்னதா ஒரு கேக். என்ன பிளேவர் இது? சாமடா சாமடா டே, எனக்கு பிடிச்ச பிளேவர். ஏ அதுக்குதான் தேடி தேடி. ஹாப்பி பர்த்டே பழனினா. பழனினா இந்த ஏர் பஃப் அதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது, இதுவே பெரிய விஷயம் இந்த டைம்ல. இருங்க இருங்க, மாஸ்க் மாஸ்க் மாஸா கேட்டு இருங்க. வெட்டுக்குப்பா வெட்டுக்குப்பா. ஏ பாடுங்கடா, என்னடா பாடுறீங்க? ஹாப்பி பர்த்டே பழனி. சாமியில நான் எதுல இருந்து எழுத சொன்ன, நீங்க சொன்னதுல இருந்து அழுத்துவேன். பழனி கொஞ்சம் வயிறு சரியில்லாதனால கொஞ்சமா விட்டு விடலாம். அப்ப மத்தவங்க எல்லாருக்கும் நல்லா இருக்கா கேக்கு? என்ன கோவையா? வீடியோ எடுக்கும் போதே போட்டோ எடுத்துக்கோ. அப்படியே நீங்களா கொஞ்சம் கம்மியா ஊட்டி விடுங்க, அவனுக்கு வயித்தால போகுதாம். ஓ கமான், எப்படி நான் நம்பி உன இது சாப்பிட்டீங்க பிரியாணி? ஒரு ஷார்ட் பிலிம்ல இவர் இல்லன்னு சொல்லிட்டு இவரோட உடம்புக்கு இந்த உடம்பு வந்து டூப் போட்டுச்சு. ஒரு டூப்புக்கே டூப் போட்டது நாங்கதான். ஷார்ட் பிலிம்ல ஒரு டூப் போட்டதுக்கு அதோட உங்களுடைய உங்க பதிவு பத்தி சொல்லுங்க டைரக்டர் சார். தற்போது இப்போது கார்த்திகை நாங்க நான் மூட்ட போகிறேன். என்ன பண்ற எங்க நின்னு? இதான் டிபிஏ.
கேக் நல்லா வாங்கி வந்துக்கிறீங்கடா ப்ரோமோட் பண்றோம் இது கோவை பேக்கரில இருந்து வாங்குனது நல்லா இருக்கும் ஆர்டர்ல வந்து ட்ரை பண்ணுங்க இந்த நீ பேசு நீ எதுலயுமே வீடியோல வரல இல்ல நீ வா ஏ நீ வா இந்த கேக் எங்க ப்ரோ வாங்குன இந்த கேக் வந்து கோவையில வாங்குனது இது முழுக்க முழுக்க எண்ணெயால வெண்ணெயால செஞ்ச கேக் கோவைனா கோயம்புத்தூர்ல வாங்குனீங்களா ஆமா இந்த மாதிரி நீ क्वेश्चन கேப்பீங்க தெரியும் நீ தெளிவா சொல்லு தெளிவா சொல்லு எந்த மாவட்டம் எங்க வாங்குறீங்க ஆர்காடு வட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் தரணிங்ல இருந்து போற வழியிலே இருக்கு பேர் வந்து கோவை அது ரொம்ப வருஷமா இருக்கு ஒரு 10-15 வருஷமா இருக்கு நான் சின்ன வயசு குழந்தையில இருந்து இருக்கு அதான் சாப்பிட்டுருக்கேன் குழந்தையில இருந்து இதே கேக் தான் சாப்பிட்டுருக்கு எடுத்தீங்களே இது சரியா சரிதான் மன உளைச்சலா இல்ல உங்களுக்கு பத்தியா பங்குடுறாங்க சரி பழனி அவர்கள் பத்தி எதனா ஒரு ரெண்டு வார்த்தை விஷ் பண்ணுங்க பழனி அண்ணன் வந்து அண்ணான் கூப்பிடுறதோட நிறைய பேர் அவர் வந்து எங்களோட சின்ன பையன் சொல்றாரு அவருக்கு வந்து இளமை வரம் கிடைச்சிருக்கு அவருக்கு என்றும் இளமையாவே இருக்கிற வரம் கிடைச்சிருக்கு அவர் வந்து இப்போதைக்கு 22 வயசு ஆயிடுச்சு ஆனா இப்போதைக்கு ஒரு 18 வயசு தான் அவருக்கு இப்போதைக்கு ஒரு பொண்ணு கிடைக்கல கிடைக்கணும் வேண்டிக்கிறேன் தற்போது எல்லார கமெண்ட்களையும் பதிவுகளையும் அவங்க ரெண்டு பேரும் செஞ்சதுனால என்னால இதே பண்ண முடியல ஆனா வந்து அவர் இன்னும் இளமையா இருக்குது எனக்கு லேட்டா போறாம இருக்கு.